ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ராசிகலாட்டா. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான விஷயந்தான் பார்க்க போகிறோம். அதாவது என்னென்னா, நம்ம வீட்டில் இருக்க வேஸ்ட்டான இருக்க ப்ளவுஸு, நம்ம பழைய துணி வந்து நம்ம எல்லாருக்கும் கொடுத்தலாம், ஆனால் ப்ளவுஸை வந்து நம்ம யாருக்கும் கொடுக்க முடியாது. ஸோ அதை வச்சு நம்ம வீட்டுக்கே நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் டிப் என்னென்னா, நம்ம ப்ளவுஸில் இருக்க அந்த கையை மட்டும் நம்ம கட் பண்ணிப்போம். கொஞ்சம் கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, அந்த தையலில் படக்கூடாது. நம்ம அந்த கையை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துக்கிட்டு நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த அது உள்ள தையல் இனம் எதனா இருந்துச்சுன்னா நம்ம பிரித்து விட்டுப்போம். இதை வந்து நம்ம என்னத்துக்காக யூஸ் பண்ண போகிறோம்னா, நம்ம நைட்டிலாம் யூஸ் பண்ணும்போது உள்ள டைட்டான இன்னர்ஸ் போடுறதுக்கு பதிலாக நம்ம இந்த ப்ளவுஸை நம்ம போட்டோம்னா நம்ம உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியான தான் இருக்கும். ஏன்னா இது காட்டன் இல்லை, நம்ம உடம்புக்கும் ரொம்ப டைட் கொடுக்காத கொஞ்சம் ஹெல்த்தியானதாக இருக்கும். நியூ மாம்களுக்கெலாம் இந்த டிப்பு ரொம்பவே யூஸ் ஆகும். நம்ம இந்த கையெல்லாம் கட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு எந்த கச்ச கச்சப்போ வராது. ப்ளவுஸ் போட்டிருந்தா அப்படி ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி கசகசப்போ இல்லாத கொஞ்சம் ஃப்ரீயாகவும் இருக்கும் நமக்கு. நம்ம வந்து வேஸ்ட்டாக நம்ம தூக்கி போகிறதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணோம்னா நம்ம உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும், நமக்கும் கொஞ்சம் இந்த டைட் ப்ராலேருந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து நம்ம அந்த கையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்போம். அந்த கைங்க எல்லா ப்ளவுஸ்லேருந்து நான் ஒரு 6 பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஏற்கனவே 2 ப்ளவுஸ்லேருந்து கை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ளவுஸ்லேருந்தும் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கையை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ நம்ம மொத்தம் நம்மக்கிட்ட எத்தனை பீஸ் இருக்குன்னா 6 பீஸ் இருக்குது. அதை வந்து நம்ம ஈக்குவலாக கொஞ்சம் அன்ஈக்குவலாக இருக்கும்ல, ஸோ அதை வந்து ஒரு ஈக்குவலாக ஸ்கொயர் ஷேப்பு அதுலனா ரெக்டாங்கிள் ஷேப் ஈக்குவலாக கட் பண்ணிவிட்டு ஒரு வேஸ்ட் அட்டை பேக்ஸ் இருந்தால் எடுத்து லைனாக ஸ்டாப்லட் பண்ணிக்க போகிறேன். அதுவும் எப்படின்னா, இந்த ரெண்டு பக்கமும் வந்து பிளாக்கு, அதுக்கப்புறம் வந்து பிங்க்கு, நடுவில் வந்து அந்த டிசைன் போட்ட ப்ளவுஸ் மாதிரி இருக்கும்ல, ஸோ அது நான் வந்து இதில் ஒன்று தான் பின் பண்ணியிருக்க மாதிரி கேட்டிருக்கேன். பேசிக்காக நான் வந்து ரெண்டு வந்து பின் பண்ணியிருக்கேன், ரெண்டு ஸ்டாப்லெட் பண்ணேன். அப்போ தான் வந்து ஆடாக இருக்கும். ஸோ நீங்களும் வந்து ரெண்டு ஸ்டாப்லெட் பண்ணிக்கோங்க, அப்படி இல்லைனா ஊசி நூல் கூட போட்டு தச்சுக்கோங்க. இதை என்னவா யூஸ் பண்ண போகிறோன்னா, நம்ம ஷாக்ஸ் வந்து மொத்தமாக போட்டு வைக்கும் போது இது மாதிரி தொலைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி ஷாக்ஸ் எல்லாம் மொத்தமாக போட்டு வைக்கிறதுக்கு பதிலாக இது மாதிரி செட்டு செட்டாக ஃபோல்ட் பண்ணி ஒவ்வொரு செட்லேயும் ஒவ்வொன்று போட்டு வச்சிடலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்க ஸ்பேஸில் நம்ம இந்த மாதிரி ரிப்பனை வந்து சும்மா சமோசாவாக ரெக்டாங்கிளாக மடித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சைடில் வந்து நம்ம வந்து வச்சுக்க போகிறோம். நம்ம இந்த மாதிரி சைடில் வச்சிட்டோம்னா ஷாக்ஸ் எங்கே ரிப்பன் எங்கே நம்ம தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஸ்கூலுக்கு போகிற டைமில் கரெக்டாக இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி இந்த டேக்கு இந்த சாக்ஸையும் எடுத்து போட்டுட்டு அப்படியே அந்த ரிப்பனையும் எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், இன்னும் கூட ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் ஒரு செட்டு சாக்ஸ் கூட நம்ம வைக்கலாம். வைக்கதான் நான் வந்து இப்போதைக்கு வந்து 4 செட்டு சாக்ஸ் தான் வச்சுருக்கேன். இப்போ தான் 5 செட்டு சாக்ஸ் வச்சுருக்கேன். நம்ம வேலை முடிஞ்சதும் மூடி வச்சுக்கலாம். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரே ஒரு ப்ளவுஸோட கை ஒன்று எடுத்துப்போம். அந்த ப்ளவுஸோட கையில் என்ன பண்ண போகிறோம்னா, அந்த எக்ஸ்ட்ரா இருக்கும்ல அதெல்லாம் வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு செமி சர்க்கிள் மாதிரி மொதல் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஊசி நூல் வச்சு தைக்கிறதா இருந்தாலும் ஓகே. நான் வந்து இன்றைக்கி ஊசி நூல்லாம் வச்சு தைக்கல, நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டாப்லர் பண்ணிக்க போகிறேன். சும்மா லைனாக ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். அந்த ரெண்டு எட்ஜஸையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா லைனாக ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். நம்மக்கிட்ட வேஸ்ட்டு துணி நிறையா இருக்கும்ல, அதில் வந்து நம்ம ஒரு நாட் மாதிரி நம்ம கட் பண்ணிக்க போகிறோம். ஏன்னா இது ஒரு ஹேங்கிங் பண்ண போகிறோம். ஸோ ஒரு நாட் வேணும்ல ஒரு ஹேங் பண்ணுறதுக்கு. ஸோ அதை வந்து கட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உள்வாக்குக்கு வச்சு ஸ்டாப்லர் பண்ண போகிறோம். இந்த வீடியோ பாருங்களேன், இந்த மாதிரி வச்சுட்டு உள்ளுக்கு நம்ம ஸ்டாப்லர் கொடுத்து ஸ்டாப்லர் பண்ண போகிறோம். வீடியோ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு கிளியராக தெரியும், இந்த மாதிரி நம்ம உள்ளுக்கு ஸ்டாப்லர் பண்ணும்போது நம்ம ஸ்டாப்லர் பண்ணியிருக்கோன்றதே தெரியாது. அதுக்கப்புறமா நம்ம வீட்டில் இருக்க பழைய லஞ்ச் டவல் அந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா நம்ம புடவைக்கு கொசுவோம். அதே மாதிரி மடித்து நம்ம எத்தனை மடிப்பு வேணால் மடிச்சுக்கலாம். நான் வந்து இதில் வந்து ஒரு 3 மடிப்பு தான் வச்சுருக்கேன். ஸோ நம்ம மடித்து வச்சு நம்ம அழகாக வந்து ஸ்டாப்லர் பண்ணிக்கலாம். உங்களால் ஸ்டாப்லர் பண்ண முடியல, இது கொஞ்சம் ஸ்டாப்லர் பண்ணுறதுக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு, நீங்கள் அப்படி ஸ்டாப்லர் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இது இருக்கும்ல என்னது ஊசி நூல் போட்டு தச்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம சிங்க் ஏரியா பக்கத்தில் நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம கிச்சனில் மாட்டி வச்சிட்டோம்னா நம்ம ஈரக் கையோடு நம்ம சுவிட்ச் பாக்ஸில் கை வைக்கிறதுக்கு பதிலாக சுவிட்ச் பாக்ஸ் பக்கத்துலேயே நம்ம மாட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கை தொடச்சிட்டு சுவிட்ச் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும். அடுத்த டிப் என்னென்னா, நம்ம ப்ளவுஸோடைய பேக் சைடு சும்மா ரெக்டாங்கிள் ஷேப்பில் வரும்ல, ஸோ அதை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈக்குவலாக கட் பண்ணிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் அன்ஈக்குவலாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துப்போம், அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக ஈக்குவலாக கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் கரெக்ட்
கரெக்டாக ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து அது ஒரு அன்இக்குவலாக இருக்குல்ல மேலே, ஸோ அதை நம்ம ஈக்குவல் பண்ணுறதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபுல்லாக கட் பண்ணிக்க போகிறோம். கீழே ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம மடித்து பார்க்கலாம். நம்ம மடித்து பார்த்தா இது ரொம்பவே அகலமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு கொஞ்சம் அகலம் கம்மியாக தான் வேணும். உங்களுக்கு அகலமாக வேணும்னா நீங்கள் அகலமாக வச்சுக்கோங்க, எனக்கு அகலம் கம்மியாக தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கட் பண்ணுங்கள், கொஞ்சம் ஈக்குவலாக வரா மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பி உள் பக்கமாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாப்லர் பண்ணிக்க போகிறோம். நம்ம ஸ்டாப்லர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். நீங்கள் தையல் மிஷின் வச்சுருந்தா தையல் மிஷினில் வச்சு தச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஊசி நூல் வச்சு கூட தச்சுக்கலாம். நான் வந்து ஸ்டாப்லர் தான் போட்டிருக்கேன். லைனாக அந்த கார்னர் ஃபுல்லாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாப்லர் பண்ணிக்க போகிறோம். ஃபுல்லாக லைனாக கிட்ட 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 ஸ்டாப்லர் பண்ணிக்கோங்க. ஸ்டாப்லர் பண்ணிவிட்டு நீங்கள் திருப்பி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு பவுச் மாதிரி இருக்கும். நம்ம வந்து இதை ஒரு பவுச் மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கணும்னா திருப்பிக்கணும். திருப்பினா அழகாக ஒரு பவுச் மாதிரி வந்துடுதா. நம்ம அதில் வந்து எந்த ஒரு மாட்டிக்கிறதும் இல்லாத நம்ம கையெல்லாம் விட்டு நல்லா சூப்பராக நம்ம என்ன பண்ணிக்கணும், அழகாக பவுச் மாதிரி கிட்டத்தட்ட ஒரு சுருக்கு பை மாதிரி. அதை வந்து நம்ம மாட்டி வைக்கிறதுக்கு ஒரு ஹேங்கிங் வேணும்ல. நம்ம பிளவுஸில் வந்து பின்னாடி நாட் வந்துச்சுன்னா அந்த நாட்டை கூட நம்ம அழகாக கட் பண்ணிக்கலாம். அப்படி நாட் இல்லாதவங்க என்ன பண்ணலான்னா அந்த பிளவுஸ்லேயே வந்து கொஞ்சம் துணியை கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நாட் மாதிரி கட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டாப்லர் தான் பண்ண போகிறோம். எக்ஸாக்டாக சொல்ல போனால் ஒரு பேக் மாதிரி அழகாக நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, நம்ம கிச்சனில் வந்து நம்ம மாட்டி வச்சுக்கிட்டோம்னா நம்ம சிசரு கத்தி அந்த மாதிரி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம். நம்ம ரெண்டு சைடு பேக் மாதிரி ரெடி பண்ணணும். ஒரே ஒரு பக்கம் வச்சோம்னா அப்படியே நாட்டிக்கும். ஸோ வந்து நம்ம ரெண்டு பக்கமும் வச்சாதான் நமக்கு வந்து அப்படியே அது ஈக்குவலாக வெயிட் தாங்கும். நான் சிசரு முட்டை அடிக்கிறது கத்தி அதை மாதிரி வச்சு பார்த்தேன், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறமா நான் என்ன பார்த்தேன்னா ஸ்பூன்லாம் வச்சு பார்த்தேன், ரொம்பவே சூப்பராக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்ததான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளவுஸில் வந்து கை முடிஞ்சிச்சு, பேக் போர்ஷன் முடிஞ்சிச்சு, இந்த ஃப்ரண்ட் போர்ஷன் பட்டி இருக்கோம்ல அதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது அந்த ஹூக் இருக்கிற மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம போட்டு ஹூக் போட முடியும். நம்ம அந்த பீஸ் இருக்குல்ல அதை வந்து கட் பண்ணி எடுத்துடக்கூடாது, அது நமக்கு வேணும். இதை வந்து நம்ம எண்ணெய்த்துக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா நம்ம எண்ணெய் டப்பாலாம் இருக்கோம்ல கிச்சனில், அந்த எண்ணெய் டப்பாக்கெலாம் இந்த மாதிரி போட்டு கரெக்டாக அந்த ஹூக் போட்டு விட்டோம்னா சூப்பராக கவர் மாதிரி இருக்கும். எண்ணெய் டப்பா தொடும் போது பிசு பிசு இருக்காது, நல்லா இருக்கும், பார்க்கறதுக்கும் அழகா இருக்கும். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா நம்ம தொடப்பத்தை பிடிக்கும் போது ஒரு மாதிரியா இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல மிச்சம் இருக்கிற துணியை மிச்சம் இருக்கிற அந்த ஹூக் துணியை வச்சு நம்ம ஃபுல்லா சுத்தி விட்டோம்னா நம்ம பெருக்கும் போது நல்லா நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம அந்த தொடப்பத்தை பிடிச்சி பெருக்கும் போது ஒரு டிஸ்டர்பாக இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாத நமக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்கும். நம்ம ஒரு பிளவுஸ் ஃபுல்லாகவே நல்லா நம்ம என்ன பண்ணிட்டோம், ரீயூஸ் பண்ணிட்டோம். இது போல் நிறைய வீடியோவுக்கு ராசி கலெக்டாவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பிளவுஸ் வந்து வேஸ்ட்டாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.